உளவியல் நிபுணர்கள்கிட்டையும் மனோ தத்துவ நிபுணர்கள், போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கக்கூடியவர்கள், இவங்களோட ஆலோசனையெல்லாம் ஏற்பட்டு வந்து அந்த ஒரு நொடி பொழுதில், அந்த தற்கொலைங்கிற எண்ணம் வர அந்த நொடி பொழுதில் வந்து அவங்கள காப்பாற்றினா ஒரு அவங்களுக்கு ரொம்ப ஒரு உபயோகமாக இருக்கும், அவங்களுக்கும் சரி அவங்க குடும்பத்துக்கும் சரி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இதை வந்து நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறோம்னு யோசித்தோம். அதுக்கப்புறமா வந்து காவல்துறைக்கு இது ஒரு முக்கியமான கடமையாக இருக்கிறதுனால ஒரு 24 மணி நேர சேவை, தொலைபேசி சேவையை வந்து நம்ம உருவாக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து அவங்க தொலைபேசி சேவையில் இருக்கக்கூடிய எங்கள் காவல் ஆளுநர்கள் என்ன பேசுனா அவங்கள வந்து நம்ம வந்து அந்த தற்கொலை எண்ணம், அந்த ஒரு எண்ணம் வர்றதை வந்து தடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம யோசித்தோம். ஸோ முதல்ல அதுக்கு எங்களை ஆயத்தப்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 2-3 நாள் பயிற்சி முகாம் எடுத்தோம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேருக்கு நம்ம நினைவு பரிசு கொடுத்தோம். அதுக்கு காரணம் வந்து அவங்க பல்வேறு அமைப்பிலேருந்து வந்திருக்காங்க. டாக்டர் ஷில்பான்னு ஒருத்தங்க, அவங்க மனோதத்துவ நிபுணர், அவங்க வந்திருக்காங்க. டாக்டர் மோனி, அவர் வந்து பல்வேறு பல ஆண்டுகளாக காவல்துறைக்கு வந்து அவரோட சேவைகளை கொடுத்துட்டு இருக்காரு, எப்படி வந்து ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன்லாம் கையாளணும் அதெல்லாங்கிறது மாதிரி. அப்புறம் ஆல்கஹாலிக் அனானிமஸ்லேருந்து பார்த்திபன்கிறவர் வந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னால இந்த தற்கொலைக்கு முயல்றது எப்படி, ரெண்டாவது வேலை இல்லைங்கிறதுனால பல வேலைகள் பார்த்திங்க அப்படின்னா மகளிர் திட்டம் கீழே மகளிர்களுக்கு இருக்குது. ரெண்டாவது வந்து பல்வேறு அரசோட சலுகைகள் இருக்குது, இதெல்லாம் தெரியாதவங்க வந்து நிறைய பேர் வந்து ஒரு தவறுதலான ஒரு முடிவுக்கு படுத்துறாங்க. ஸோ அது அவங்களுக்கு நேரத்தில் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அந்த ஊருக்காக தான் வந்து அந்த மாதிரியான அரசு திட்டங்கள்லையும் வந்து பல்வேறு துறைகள் மூலமாக நம்ம அவங்க மூலமாக பயிற்சி கொடுத்துருக்கோம். அதில் தான் வந்து மாவட்ட இந்த டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர், சமூக நல அந்த அந்த அவங்க அவங்க அந்த அலுவலர் மூலமாக அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ப்ரொபேஷன் ஆஃபீஸர், குழந்தைங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது எப்படி, குழந்தைகள் இந்த தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஸ்ட்ரெஸ்ஸு படிப்புனால அவங்களுக்கு அவங்க வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி டாக்டர் ஷில்பா அவங்க வந்து, டாக்டர் மோனி அவங்க, பார்த்திபன், இந்த மாதிரி பல்வேறு துறையிலேருந்து வந்து நம்மளுக்கு வந்து எல்லா என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள், நான் முதல்ல சொன்ன ஒரு 12 காரணங்களுக்காக தற்கொலை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த காரணங்கள் எல்லாத்துக்கான அடிப்படை என்னங்கிறத வந்து உளவியல் ரீதியாக இது பண்ணி எங்கள் மாவட்ட அளவில் வந்து இந்த தொலைபேசி சேவை 24 மணி நேர தொலைபேசி சேவையை கையாளக்கூடிய காவல் ஆளுநர்களுக்கும், அடுத்து சில பேருக்கு ஆன் த ஸ்பாட் கவுன்சிலிங் தேவைப்படலாம், அதுக்கு வந்து தேவையாக இருக்கக்கூடிய இந்த விமன் ஹெல்ப் டெஸ்க், சைல்டு வெல்ஃபேர் போலீஸ் ஆஃபீஸர், விமன் ஏடபிள்யூபிஎஸ்ல இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே வந்து ட்ரைனிங் அந்த 2 நாள் பயிற்சி முகாம் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த 24 மணி நேர சேவையை வந்து இன்னிலேருந்து தொடங்குகிறோம். ஸோ பொதுமக்கள் வந்து இந்த தொலைபேசி சேவை என்னான்னா 0422230999 0024222399